ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் வேணும்னாலும் உளுந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஆனால் உளுந்து மெஷர் பண்ணுற அதே கப்லேயும் மற்ற பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க நான் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த உளுந்துலேருந்து நல்ல வாசனை வந்து கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு கையெடுக்காமல் கிளறி கொடுங்க தான் ஒரே மாதிரி வறுபட்டு வரும் பாருங்கள் உளுந்தெல்லாம் நல்லா கலர் மாறி நல்லா வருபட்டுருக்கு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே கடாயில் ஒரு கப் உளுந்து எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் கால் கப் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்து வறுத்தது மாதிரியே ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதிலேருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு பாசிப்பருப்பு வரப்பட்டதுக்கு அப்புறமா உளுந்துருக்கிற அதே பிளேட்டுக்கு இதையும் மாற்றிக்கலாம் இப்போது அதே கடாயில் அதே கப்பில் கால் கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க புழுங்கல் அரிசிலாம் சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக பச்சரிசி மட்டும்தான் சேர்த்துக்கணும் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த அரிசியை நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க அரிசி எல்லாமே நல்லா பொறி அரிசி மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம வருத்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றிக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இதை எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நல்லா இந்த மாதிரி நைஸான பவுடராக அரைச்சிருக்கணும் இப்போது இதை இந்த மாவை சல்லடையில் இருக்கிற அந்த மெல்லிசான சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம் மாவை வந்து சளித்ததுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்குது இல்லையா இந்த திப்பி இது வந்து தேவைப்படாது இதை எடுத்துருங்க இப்போது இந்த மாவில் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு மாவை நல்லா குவிச்சு எடுத்திருக்கேன் பேலன்ஸ் இருக்கிற மாவை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ரெண்டு மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மெஷரிங் கப்பில் ஒரு கப் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அதே ஒரு கப் அளவு பிடிச்ச வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பிடித்த வெள்ளமுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கப் கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அரை கப்பு கருப்பட்டி அரை கப் வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சால் மட்டுமே போதும் பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது இப்போ நமக்கு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லா சுத்தமான வெள்ளம் தான் அதனால அதை வடிகட்டலை நீங்கள் நார்மலான வெள்ளம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வடிகட்டிட்டு இந்த வெள்ளை தண்ணியை நல்லா ஆற வச்சுக்கோங்க அப்புறமா தான் நம்ம மாவை வந்து சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டி தட்டிவிடும் இப்போ வெள்ளை தண்ணி வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை உள்ளே சேர்த்து இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம கும்மாயம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ள சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு பீட்டர் வச்சு கையெடுக்காமல் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க நம்மளுக்கு மாவு வந்து சீக்கிரமே கெட்டி ஆயிரும் அப்புறமா அது கட்டி தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி கையெடுக்காமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க நீங்கள் எந்த கப்பில் ஒரு கப் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் கப் அளவு நெய் சேர்த்துக்கணும் நெய்யை வந்து ஒரே நேரத்தில் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி அது நல்லா திக்காக ஆரம்பிக்கும் திக்காகும் போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கையெடுக்காமல் கிளறிகிட்டே இருக்கணும் இது வந்து நம்ம நார்மலாக அல்வா செய்வோம் இல்லையா அதே மெத்தட் தான் இதுவும் இப்போ நம்மளுக்கு மாவு எல்லாமே நல்லா வெந்து இந்த மாதிரி ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம பீட்டர் எடுத்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கரண்டியை சென்டரில் வச்சு இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா அது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி சுற்றி வரும் இது பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்கள் கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாவை தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும் அப்போனா அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ரெடியானதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கும்மாயம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாவை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் செய்யணுமோ அப்போல்லாம் டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்கள் மொத்தமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் மாவை மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி